நோ ப்ராப்ளம் அருமையான சாலி மன் சாலா மஞ்சி வாடு சார் பிரஸ் காரு சாலா ஏ கிளாஸ் क्वेश्चंस அடுகுந்து சார் உங்கள் தெலுங்கு கூட என் தமிழ் மாதிரி தான் இருக்கு ஆமா சார் थैंक यू சார் ஓகே வணக்கம் ராஜமணி சார் வணக்கம் பாகுபலி முதல் படம் இரண்டாவது பார்ட் ரெண்டு எடுத்த பிறகு இந்தியால ஃபுல்லா இவ்வளவு பெருசா வந்த பிறகு இவ்வளவு கோடி சம்பாதிச்ச பிறகு அதை விட பெரிய படம் எடுக்க முடியும்னு உங்களால நம்ப முடிஞ்சதா இது வந்து அதை வந்து ஃபீட் பண்ணி நீங்க நினைக்கீங்களா இல்ல பெரிய படம் இஸ் எப்படி சொல்றது அதுக்கு ஒரு பிராக்கெட்ல போடுறது ரொம்ப கஷ்டமாங்க பிகாஸ் வி கேன் மேக் ஃபிலிம்ஸ் வி வில் எக்ஸ்பெக்ட் அவர் ஃபிலிம்ஸ் டு டூ வெரி பிக் and we will put all the efforts that we can to make the film a big as big as possible but ultimately vandu the audience da sollanum ultimately finally audience vandu sollanum idu periya padam idu adoda periya padam the final audience sollanum engalukku ellarkum nambikai irukku definitely we made a very big film and bahubali padathile endha maadhiri impact kodutomo audience ku endha maadhiri emotions kodutomo andha maadhiri emotions ella idhila irukku pannittom ரொம்ப அழகா பண்ணோம் ஆனால் கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு இருக்கு ஃபைனல் ஆடியன்ஸ் தான் சொல்லணும் சார் ஹலோ ஜனவரி 7ஆம் தேதி இந்த படம் வந்துடுது அடுத்த ப்ராஜெக்ட் வந்துட்டு மகேஷ் பாபு சார் வச்சு பண்ணுறீங்க முன்னாடி வந்து ரஜினி சார் வந்து உங்கள் ஷூட்டிங்க்கு வந்தார் பாகுபலிக்கு ரஜினி சார் வந்து நினைச்சாக்கா வந்துட்டு நான் அந்த படம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஏன் நீங்கள் மனசு வச்சாக்கா வந்து இந்தியன் ஸ்டார் மொத்த பேரையும் சேர்த்து ஒரு படத்தில் பண்ணலாம் இல்லையா ரஜினி சார் சிரஞ்சீவி சார் மம்முட்டி சார் மோகன்லால் சார் அமிதாப் பச்சன் அது உங்களால் முடியும்னு நாங்கள் நம்புகிறோம் அதுக்கு ஏதாவது ஆன்சர் சொல்ல முடியுமா நீங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை இருக்குங்க அவ்வளோ பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்லி அந்த மாதிரி மல்டி ஸ்டார் படக்கு நான் பண்ணுவேன்னு நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் தட் பட் சி ஃபைனல்லி வாட் எவர் ஸ்டார்ஸ் ஆப்வியஸ்லி இது யூ செட் வெரி வெரி பிக் நேம்ஸ் பட் Ultimately, we need a story that can carry the big names. I sincerely believe, I really believe that, okay, இப்போ யார் பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க யார் வந்து எனக்கு டேட்ஸ் கொடுப்பாங்க யார்கிட்ட எனக்கு அப்ரோச்சபிலிட்டி இருக்குது இதெல்லாம் கணக்கு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி எழுதுனா அது கரெக்ட் கிடையாது தட்ஸ் வெரி ராங் இன் ஃபில்ம் மேக்கிங் ஃபஸ்ட் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை எழுதணும் அந்த கதையில் எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கோ அந்த கேரக்டர்ஸுக்கு எந்த ஸ்டார்ஸ் கரெக்டாக இருப்பாங்களோ யார் கரெக்டாக எந்த ஆக்ட்ரஸ் கரெக்டாக இருப்பாங்களோ அவர்கிட்ட போய் நம்ம கேட்கணும் ஸோ த ஸ்டோரி ஷுட் லீட் அஸ் அஃப்கோர்ஸ் ஐ ரெஸ்பெக்ட் ஆல் த நேம்ஸ் தட் யூ செட் ஐ ஹாவ் ஹியூஜ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் த நேம்ஸ் தட் யூ மென்ஷன் பட் அன்லெஸ் ஐ ஹாவ் த ஸ்டோரி தட் கேன் எலிவேட் தோஸ் ஸ்டார்ஸ் அதர்வைஸ் I won't be honest. I won't be an honest filmmaker. I like to be an honest filmmaker and this is my approach to filmmaking. Sir, hello. Sir, one question. Sir, பாகுபலி படம் பண்ணது வந்து எல்லா மொழிக்கும் வந்து கனெக்ட் ஆச்சு. இப்ப ஒரு பான் இந்தியா படம் பண்ணும்போது இது ஒரு மாநிலத்தில் நடந்த கதையை எப்படி நீங்க வந்து புனைவா எல்லா ஒரு பான் இந்தியா மூவியா வந்து உருவாக்கி இருக்கீங்க? மொழி இஸ் லாங்குவேஜ், ரைட்? Yes. மொழி இஸ் லாங்குவேஜ். ஓகே. Bahubali, why the reason why Bahubali connected to all the people is not because of the language. It is because of the emotions that it had. It's the human emotions. Personally speaking, if you just talk about emotions, I personally feel RRR is much more stronger, much more captivating in terms of emotions. So if you're just talking about emotions, I am much more confident about RRR than Bahubali. Sir, for a director, it is very difficult. Sir, here, sir. For a director, it is very difficult to balance with the established hero and a heroine to give them scenes. But here, you have two box office heroes and one heroine there who is very much familiar. How did you balance with them with the scenes and did you find any difficulty there? Very good question, sir. See, the moment I look at them as... Ram Charan and NTR and Alia Bhatt and I start thinking about how to balance them, I'm a failure as a filmmaker. No, for me, I need to think in terms of, I have my Allur Sitaram Raju, I have my Kumaram Bheem, I have my Sita. How do I balance my characters, not their images? How do I make my audiences equally empathetic towards these characters?
If I travel in that line, then I have a chance of being a successful storyteller. That's my approach. I don't think of their images. Their images make the audience come to the theaters, but my story makes the audiences feel for the characters. So that's how I do it. Hello. Sir, hi. Thank you, sir. Hello. Question to Mr. Ram Charan and Junior NTR, sir. நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து படம் பண்ணியிருக்கீங்க ஆர்ஆர்ல. உங்களுக்குள்ள இருந்த சேலஞ்சஸ் எப்படி இருந்தது? ஸ்க்ரீனில் உங்களை எப்படி போர்ட்ரே பண்ணிக்கணும், ராஜமௌலி சார் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ட்டு நீங்கள் எப்படி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில்? ரெண்டு பேருமே சொன்னால் நல்லாயிருக்கும் தனித்தனியாக. I think every time we work with Rajamouli sir, it's always challenging. Any character, not only me, even every character from small to big, everybody, it's a challenging role. If it's not challenging, trust me, he's not going to design it for us. Keeping aside that, I think the journey was so smooth because sir has traveled in that characters before us for quite some time. By the time he explained it to us, it was so crisp and so to the point. For us to understand each character, each emotion, and especially the legends we are portraying, Alluri Sitaram Raju and Bheem and Sita, it's very easy when the director has done his homework and we are just getting into the set. Yeah, Junior Director, sir. I've said it many times that Rajamouli is one of the very few directors. I mean, I call him Jakanna. So Jakanna is one of the very few directors who tickles the hunger of an actor. Over the years, you know, you become very calculative. You know, everything becomes very known. So he's got this speciality in him where he takes his actors into a zone where you start feeling hungry again. So when I was offered this role, so I was very confident that Rajamouli had a lot of confidence on me. And again, I was very scared because that amount of confidence which he shows on his actors, he demands that from them also. But again, having said this, he is one of the very few directors who guides his actors also to achieve what he wants from them. So it's been an amazing ride. It's worked with him many times before. In the past, but he was something new in RRR. So I'm sure that has carried in the trailer. Okay. Thank you, sir. Hi, Charan. Haricharan from Hindustan Times. See, when you guys agreed to come on board after you heard the script, at any point did you guys think or even wish you could have swapped your roles? Did you even have the discussion between you guys, even like, you know, casually? I mean, not in terms of his character's better, so I want that, or maybe I'm speaking for myself, I'm sure he's felt the same. But in terms of the hard work, sometimes when I'm working very hard, and obviously there were days when he has relaxed days, I wish I got into that schedule and into his character. It was more of jealousy that he's got more free time or I've got more schedule or na romba hard work. Yeah, right. Sir will do too much, so we should swap like that. And there were times where we were jealous of each other also, where yanak shooting in podu, but he packed him up, right? So I used to just look at him, and when the mom's going, the kid will appadiye chinna pasanga appadiye paathita irpaar illa, so andha mari hey uttu poiriya nee idu naan varen where, right? Sometimes he sent me away and he packed him up at 4:30 in the morning. Sometimes he packed me at 5:30 in the morning. So this was more of that, but we never felt that Charan would have been better in this and I would have been better in that. Okay. Look at that man, he's the man who decides, right? A follow up question to Rajamouli sir. So but how did you imagine they would perfectly fit these characters? Like, did you take into consideration certain factors that, you know, they could probably, you know, convincingly portray, or, you know, certain strengths? I mean, how did you kind of judge, you know, they would fit these characters? Or did you even think of swapping at some point, and how did you decide on that? Casting them is more instinctive rather than having a lot of calculations. You know, once we started writing those characters, you know,
I mean, I never analyzed that. Now, because you're asking, now I am analyzing why I cast them, because the decision was very instinctive. Probably what was going in behind my mind was I need a kind of brotherhood between them, a kind of bromance, you know, between the between both of them, and a kind of camaraderie, and they should be a kind of image in the people, because they are portraying freedom fighters. So probably that was at the back of my mind, but just as the characters were shaping up, the decision was very, very instinctive. Rajamouli sir, yes sir. I mean, I'm over here. I mean, Bahubali was totally, I mean, we have heard legendary stories based on those things. You just came out with those characters. But here is a story of two legends we have heard about. So the fact meeting fiction, the facts marrying fiction, that's going to be a biggest task when you conceive the story. So how did you overcome that? Because it has to make believe, and at the same time, it should appeal to audience also. How did the story got conceived and how did you execute it? There are two completely different things that one is an inspiration, one is an eye-opener. One fact is that the legends of Alluri and Kumaram, very interesting coincidences. They were born roughly at the same time, around 2-3 years apart in the start of the beginning of the 20th century. And they left their homes when they were in early 20s, just entering 20s. They left their respective homes. And no one knows what happened to them about 3-4 years of time. There is no record in the history. Then after 4 years, they came back to their respective homes, respective places, and started fighting against the oppression. Alluri against the British, Kumaram against the Nizam rule, for the self-freedom, for the rights of the tribals. And then they fought in the same modus operandi, striking the police stations, taking the guns, you know, training the people, inspiring them to take up the armed struggle. And interestingly and sadly, they met their end in the same way, in the hands of the British. Very interesting coincidences. We know the story, what happened when they left, before they left the home. We know the story, what happened after they came back. But no one knows what happened in these 2-3 years. No, that I felt is very, very interesting. What if they two have met? In history, they never met. What if they two have met? What if they became friends? What if they inspired each other to become what they are in their real life? That portion I took and completely fictionalized it. What you see in RRR is nothing to do with the history. It is completely fictionalized. And interestingly, what gave me confidence is a film of a completely different genre, Inglourious Basterds. Now, if you have watched the film, you will be watching the film and suddenly Hitler dies. In a completely different way, he shot dead, and he shot dead. I was completely blown away. This is not history. But I was so thrilled watching that. Now, I thought, yes, when you are completely fictionalizing it, you can completely fictionalize it, but you have to explain to the people that it is fiction, not history. It's not a biopic. Now, that we try to do with RRR. Hi, sir. Inge mele. Sir, Bahubali la vandu mukkiyama pathina Ramya Krishnan Rajamadava character valda alavukku pesapattadu. So, RRR la andha mari pesapadakoodiya character, endha character avlo stronga irukuma? Every character, Gani. Bahubali, Ramya Madam did a fantastic job as Shivagami. She got a lot of name. But likewise, every character got. Kattappa sir got his own name. I'm saying Kattappa sir. Okay, Kattappa. Satyaraj sir got his own name. Obviously, Prabhas, Devasena, Sweetie, everyone got their own name. Likewise, the characters in RRR are much more clearly etched, much more clearly written. I think everyone will remember the characters of RRR for a very, very long time once they see the movie. Sir, Ram a question to sir. Both Tarak and Ram Saran. Ram Saran, sir. Sir, who's Junior NTR, sir? Ortan Kelingle. Ninga Palavarsuma on the Dollywood, the Gollywood Goring and Nanga Adra Utaro. Ippo, latest on the Naria in a Gollywood hero cloud of Padangal on the Dubpani Vandake. Ippo Danush Vijay, sir. சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் நேரடி தெலுங்கு படத்துக்கு வராங்க, அவங்களுடைய போட்டியை நீங்கள் வந்து எப்படி சமாளிக்க போகிறீங்க, இல்லை அவங்க வரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார், எவ்ரி ஒன் இஸ் வெல்கம் டு எவ்ரி இண்டஸ்ட்ரி இஸ் வாட் ஐ திங்க்.
இது ஒரு போட்டியா இல்லாம ஒரு ஹெல்தியா பிகாஸ் டேலண்ட் பீப்புள் ஆர் இன் சர்ச் ஆஃப் டேலண்ட் வேர் எவர் தேர்ஸ் டேலண்ட் பீப்புள் ஆர் ரெடி டு அக்செப்ட் இட் ஸோ த மோர் டேலண்ட் ஆஸ் அ கண்ட்ரி வி ஆர் கிரியேட்டிங் த பெட்டர் இட் இஸ் ஃபார் தி அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி டுடே சம்வேர் ஐ ஹவ் அப்சர்வ் திஸ் ஐ மீன் தேங்க்ஸ் டு திஸ் மேன் and his film Bahubali, we're somewhere not calling ourselves regional films anymore. We've become one big Indian film industry. Vijay sir's Master has worked wonders in Telugu. Dhanush sir's movies have worked wonders in Telugu. The same way somewhere we'll have to break these barriers and become one big industry. And it's happening. And trust me, you and me will see a day where we will all be casted in one big film. Someone was talking about, in fact, I think you were talking about, especially we're talking about Rajmouli casting all the stars. Hopefully one day when he's doing his dream project Mahabharata, why can't we all be a part of it? That'll be one big Indian film. Rajmouli sir, India Sundara Paratatuku, India la ella maanilathiley pangu irukku, Gandhi, Nehru, Patel, Bose, ana South India la nama ella therukkalukku idangalukku avanga per vekkum. பர்டிகுலராக தமிழ்நாட்டில் ஆந்திராவில் நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் போராடி இருக்காங்க. அவங்க பேர்லாம் நார்த் இந்தியாவில் ஒரு டெல்லியிலையோ ஒரு பாம்பேலையோ பேரே இல்லை. நம்மளோட சரித்திரமே வந்து பதிவு செய்யப்படல, ஒரு குறிப்பிட்ட சரித்திரம் தான் இருக்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் படம் எடுத்த பிறகு தான் இப்படி ஆந்திராவில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து சரித்திரத்தோட தப்பாக யார் செஞ்சது? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பிரச்சனை வந்து ஒரு பெரிய லெக்சர் ஆகிடும். அண்ட் இட் வில் டர்ன் பொலிட்டிக்கல். No, it will turn go somewhere else. I don't want to get into that after so many years because of thanks to COVID and thanks to my prolonged film making. Naal varshanga apuram inga vandu ungalne sandhikkiren. So let's try to talk about RRR, then I will be very happy. Thank sir, you. Rajamouli sir. Sir, post production பொதுவாகவே உங்கள் படங்கள்லாம் ரொம்ப நாள் எடுத்துக்கும். இந்த படம் ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ரொம்ப ரொம்ப ஷார்ட்னு சொன்னால் எங்களை ப்ரொடியூசர் வந்து உங்ககிட்ட ரொம்ப கோபமாக பார்த்துட்டு இருப்பாங்க. விவரின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர் விர் இன் த போஸ்ட் ப்ரொடக்ஷன். அண்ட் பிகாஸ் ஃபர்ஸ்ட் கோவிட், டியூரிங் த ஃபர்ஸ்ட் கோவிட், இட்ஸ் கோவிட் டைம் இட் செல்ஃப் வி கம்ப்ளீட்டட் 70% ஆஃப் த ஃபில். ஸோ ஒன்ஸ் வி வர் கிவன் பர்மிஷன் டு கெட் அவுட் ஆஃப் த ஹவுசஸ் லாக்டவுனுக்கு அப்புறம் வி ஸ்டார்ட் த போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் இட் டுக் அஸ் சோ லாங். இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிட்டே இருக்கேன். சூப்பர் சார், தேங்க் யூ சார். சார், க்வெஸ்சன் டு போத் த ஹீரோஸ் சார். ஸோ வாட் ஹவுஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் டப்பிங் இன் தமிழ் ஃபார் த டீசர் அண்ட் ட்ரெய்லர் அண்ட் வாஸ் தர் எனி ஐடியா டு டேக் இட் அப் ஃபார்வர்ட் இன் த என்டையர் ஃபிலிம் ஆல்சோ? இட் வாஸ் வண்டர்ஃபுல். தி அட்வான்டேஜ் வாஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாஸ் பார்ன் இன் சென்னை. ஸோ ஃப்ரம் தேர் இட் மைக்ரேட்டட் டு ஆந்திர பிரதேஷ். ஆல் த டெக்னீஷியன்ஸ் வி ஹேட், we still have been from Chennai for a very long part of our lives. For him, Chiranjeevi Garu, and I'm sure he was born here. But for me, I wasn't born here. I was born in Hyderabad. But my dad used to speak in Tamil. My uncles used to speak in Tamil because they had their roots here in Chennai. So it made it very easy. We needed a few corrections here and there, and Karki was there for us. Karki sir helped us, and we had a beautiful associate of Rajmouli sir called Vijay. So they've really helped us. And knowing the language also, the reason why I'm not actually talking in that language is I don't want to even go wrong in a small word here and there. I'm sure you people are very majestic to sit down here and forgive me for my mistakes, but I want to be very clear of what I'm saying. So that touch of Tamil which we knew, which is there in our genes, genetically we had it. It made it very easy. And it's very exciting. The only way to get into people's hearts is speaking their words, speaking their language. And he's given us this opportunity and was very particular about it. And because he was so particular, I think it was, we had to experience his experience. Aliya? No, one second. I think Charan has to answer. Charan has to add something? Okay. Sir, vanakkam. நான் தக்ஷணாமூர்த்தி ஆல் இண்டியா பிரஸ் பீஸ். Yes, to answer. I think the entire film was dubbed in Tamil by us.
I had a great time. Romba romba enjoy panna. I feel Tamil Nadu, Tamil language is like my second mother tongue because I was born here, Anna Nagar. I studied in T Nagar, Porur Somasundaram Street la na porna. So I enjoyed it. I felt like I was going back home. Not too many people feel it, but when I come to Chennai, I feel like I'm coming back to meet my grandparents or, you know, my mother or somebody. And I really enjoy, I truly enjoy every function I work here. I mean, I speak here, I say this. But after Telugu, I really enjoyed. Thank you for giving us this experience, sir. Truly enjoyed. And I'm very sure, Tappillame avanga paathukanga, and you will enjoy it. Aliya. Bollywood. I would say not restrict myself to Hindi. Yeah, I think I would echo what Tarak said, that we should now be making films for the Indian film industry. Languages should not be the barrier. I hope I get more offers in Tamil, Telugu, Kannada, wherever. I am very happy. I want to branch out. I want to challenge myself. Being on set was honestly such a magical experience. I don't feel any real difference. At the end of the day, it's like you're on a film set. Everybody's working very hard. We're all going for one vision, which is the director's vision. And apart from the language, is the only time I felt, okay, I don't know. But I feel I'm beginning to understand very, very clearly. Even now I'm sitting, I'm understanding all the questions and the answers. I'll give you my notes later. Sir, vanakkam. Naan Dakshinamurthy, Cinema Line Printing Media. Hello. கை தூக்குங்க ஒரு தெரியல வணக்கம் சார் நான் தக்ஷணாமூர்த்தி ஆல் இண்டியா பிரஸ் மீடியா அண்ட் சினிமா பிரிண்டிங் மேக்சின் சார் இப்போ நீங்கள் டைரெக்டாக வந்து தமிழ் லாங்குவேஜில் நீங்கள் படம் எடுத்து அது வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் எல்லா லாங்குவேஜும் மாற்றிக்க நல்லா இருக்குமே சார் ஏன்னா உங்களுக்கு வந்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க ஏன்னா நான் ஆல் இண்டியா ப்ரெஸ் மீடியாவோட ஸ்டேட் பிரசிடென்ட் நான் அதில் நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் தமிழில் டைரெக்டாக இங்கே படம் எடுத்தீங்கன்னா ஆல் மீடியா நீங்கள் ஆல் லாங்குவேஜில் இங்கே மாற்றிங்க நீங்கள் டைரெக்டாக தெலுங்குலேயே ஹிந்தியில் எடுக்கிறீங்க அப்புறம் இங்கே வர்றீங்க நான் என்ன கேட்குறேன்னா இங்கே உள்ள ரசிகர்கள் சார்பாகவும் மீடியா பீப்புள் சார் போன கேட்குறேன் இங்கே நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாருன்னு கேட்குறேன் ராஜமௌலி சார் சொல்லுங்கள் யா சி பேசிக்கலி நான் ஃபஸ்ட்டு பாஹுபலி வந்து கம்ப்ளீட்டாக தெலுங்கு அண்ட் தமிழ் வி ஷார்ட் கம்ப்ளீட்லி ஆன் தெலுங்கு அண்ட் தமிழ் பட் ஸ்டில் நீங்கள் வந்து இது டப் படம் தான் சொன்னீங்க நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் யூனோ பட் கீப்பிங் தி ஜோக்ஸ் எ பார்ட் சி I think in Telugu. தமிழ் பற்றி எனக்கு தெரியும் பட் ரொம்ப நல்ல ரைட்டர்ஸ் இருக்காங்க அவர் என்னை கைட் பண்ணுவாங்க பட் என் திங்கிங் வந்து தெலுங்கில் இருக்கும் ஸோ அது இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடும் வேறே லாங்குவேஜில் டைரக்டாக பண்ணுறதுக்கு இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன் அண்ட் ஆல்சோ ஐ எம் மேக்கிங் ஸ்டோரி அபவுட் லைக் ஐ சைட் பீப்புள் ஹூ ஆர் பார்ன் இன் ஆந்திரா So the thought process will start from there. Right? Suppose, naale vandu na Tamil Nadu lo poranda oru veerar patti padam edukuren nenchukken. Appo vandu definitely na Tamil la da start pannu. Matha language la dub pannu. So it is about the story, not about the moli, right? So when can we expect Rajamouli to direct a Hollywood film with Hollywood stars? எதுக்குங்க நமக்கு ஸ்டார்ஸ் இல்லையா ஏன் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் எதுக்கு நமக்கு ஸ்டார்ஸ் இத்தனை ஸ்டார்ஸ் இருக்காங்க ஏன் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் போகணும் சூப்பராக இருக்காங்க நம்ம ஆளுநா கம்மியா அவரோட நம்ம ஸ்டார்ஸ் வச்சு பண்ணலாமே நம்ம ஸ்டார்ஸ் வச்சு ஹாலிவுட் படம் பண்ணலாம் தேங்க்யூ சார் அது பெஸ்ட் தேங்க்யூ ராஜமௌலி சார் சார் உண்மையாக சொல்லுங்க இங்கே சார் செட்டில் வந்து மூணு பேர் இருக்காங்க மூணு பேர் யார் ரொம்ப ரீடேக் வாங்கினாங்க யார் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க யார் ஃபோன் மேலே ஃபோன் போட்டு ரொம்ப டவுட் கேட்டது யார் மூணு பேரில் யார் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் மூணு சொல்லுங்கள் ஃபஸ்ட் ஒன் ராம் சரண் ஃபஸ்ட்டு ரீடேக் நிறைய வாங்கினது ரீடேக் ஆமாம் அப்புறம் ஃபோன் மேலே யாருமே இல்லை அப்போ ஃபோன் மேலே ஃபோன் கேள்வி டவுட் நிறைய கேட்பது ஃபோன் அகல் செட்டில் ஃபோனே கிடையாது ஃபோனே அலோட் கிடையாது செகண்ட் தேர்ட் சரி ரொம்ப டார்ச்சர் பண்ணி உங்களுக்கு சுற்றி சுற்றி இது இந்த சீன் என்ன இந்த சீன் என்ன திருப்பி திருப்பி விளக்கு டார்ச்சர் டார்ச்சர் தாரக் அந்த க்வெஸ்சனே சேஞ்ச் பண்ணுங்க நீங்க நாலு பேர்ல
ரீடேக் அதிகமா கேட்டது யாரு? ராஜமௌலி சார் தான். முடிஞ்சு சார், க்வெஸ்சன் சரியா இல்ல சார், க்வெஸ்சனை சேஞ்ச் பண்ணுங்க சார். டைரக்டர் அப்படிதானே சார் கேட்பாரு? ஆமா, நான் ஹீரோ இப்படியே டார்ச்சர் பண்ணுவேன்ல. ராஜமௌலி சார், ரசிகர்கள் வரும்பொழுது பயங்கரமா அங்க வந்து ஏற்கனவே தெரியும், பவன் சார் கல்யாண் சாருடைய படம் ஓபனிங்ல கண்ணாடி உடைச்சு உள்ளெல்லாம் விழுந்து கை காலெல்லாம் வெட்டிக்கிச்சு. சோ இவங்களுடைய படம் வரும்போது அந்த ரசிகர்கள் கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்த சொல்லுவாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க? இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும், 250 theaters in Telugu states, 50 theaters in rest of the states. வந்து டைரெக்டாக தியேட்டரில் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம், ஆன்லைனில் இல்லாமல் டைரெக்டாக. ஒரு படத்துக்கு எப்படி வருவாங்களோ அப்படி வந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாம், பயங்கரமாக கலாட்டம் பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க, ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஒரு இன்சிடென்ட் கூட இல்லை எங்கேயாவது. அஃப்கோர்ஸ் சரண் ஃபேன்ஸ் செட் அவர் ஹீரோ இஸ் வெரி கிரேட், அவர் ஹீரோ இஸ் த பெஸ்ட், பட் தே செட் NTR இஸ் ஆல்சோ குட். NTR fans said our hero is the best but Charan is also good. Now why that happened is because in the trailer we showed the emotion, we showed what friendship is. Beginning la vandu bayangarama shots irukum, introduction shots irukum, end la vandu bayangarama fight shots irukum, but nadula irukra friendship vandu ellarkum connect aachu. They saw them as friends, they didn't see them as rivals. So because my story had that friendship, I felt the people will not look at their images, but they will look at the friendship. That was my confidence. Sir, excuse me, sir. Sir, here. I have a question to Alia, ma'am. Ma'am, myself, I am a big fan of your film, Razi. How was your experience acting with big stars in Telugu industry and with Rajamouli, sir, the great banner? How was the feeling? How was the experience? I am also a big fan of Razi. Thank you. The experience was just amazing, too lovely. In fact, I feel like I want more of the experience. I keep telling sir, what are you doing next and after that and all of that. These guys were amazing. They were very kind to me. Charan gave me some food. Tarak is constantly giving me some lessons in Telugu, Tamil, whatever. So they're looking out for me, and they were really lovely on set as well. They were sometimes have their inside jokes which I would not understand, so I would take some time and then they would translate it to me also very sweetly. One thing I did learn from the both of them when I went on set, which I went back and I gave it to everybody in Bombay, is I saw their fans, the set fan. It was so big, as big as their stardom. So I was like, and my fan was so small. So I went back and I told my guy, I said in Hindi, I said, "Meko bhi bada fan chahiye." So I've gone back and I've gotten a big fan, and then he was running around and everybody was very impressed with my fan. I said, see, that I've gone when I was shooting for Triple R, that's what I learned. Hi, Ali. Rajamouli, sir. After January 7th, you'll become a household name in all the southern states. So how does, feeling for you? Yes, me? For you. You know, after the release of RRR, you'll become a household name in all the southern states. Sir, main hindi mein kahungi aapke muh mein ghee shakkar, that's all I'm waiting for. So I hope this happens, and I would really love to be a household name, because I think it's amazing over here. When I'm traveling with them, I can see the love and the craze and the reach that they have with their fans, and they do such amazing work, and that does translate. So I would like to do that as well. So yeah, I hope that happens. பாகுபலி ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஒரு பெரிய ட்ரெண்ட் சென்டர் உருவாக்குச்சு. இப்ப இந்த படத்தினுடைய எல்லா பேட்டிகளுமே நீங்க சொல்றது வந்து பாகுபலி மாதிரி இந்த படத்தை எதிர்பார்க்காதீங்கன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க பாகுபலி வெற்றியை பார்த்து பயப்படுறீங்களா? இல்ல, நான் பாகுபலி மாதிரி இது பார்க்க வேண்டாம்னு நான் சொல்றது இல்லைங்க. பிகாஸ் வாட் எவர் ஐ சே, பீப்புள் வில் ஹாவ் தர் ஓன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அவர் எப்படி பார்ப்பாங்களோ அப்படிதான் பார்ப்பாங்க. நான் சொன்ன உடனே நீங்க பாகுபலி வந்து உன் மைண்ட்லேருந்து எடுத்துடுங்க, ஃப்ரெஷ்ஷாக வாங்கன்னு அவர் வரமாட்டாங்க. பட் ஐ வாஸ் டெல்லிங் திஸ் அகெயின் அண்ட் அகெயின்,
why people remember Bahubali, they will say, I remember, I like Bahubali, but what they really like is the emotion experience that they had in Bahubali. So what I am saying is they will have the same kind of emotional attachment to the characters of RRR for the emotional moments of RRR. I don't think they will, RRR is any less than Bahubali in those terms. Okay, sir. Or a funny question and or karpanayana kelvi da. Ocean Eleven padam eduthinga oru vela Ocean Eleven mari oru padam eduthinga George Clooney character ku yara neenga choose panninga Indian actors la na actually George Clooney vandu konjam salt and pepper look la irupanga illaya yes yaar irukanga inga salt and pepper look la ah nada irukana okay Rajamouli sir, I have two questions for you. Rajamouli sir, hello. Okay. Solinga. Sir, now you are making films for India. Do you have any idea for making films for world? Actually, when I started writing films, like it all started with Nani. No, when I was writing for that, I realized that I'm making a film which will cross language barriers. No, I had that confidence. But when I was writing, I didn't think of Tamil audience or Hindi audience or anything like that. I just thought of it as audience. If the story is good, it will reach across. But there are many marketing mechanisms that will take the film to other languages or other states or other countries. The story making doesn't change. The story will remain the same, whether it's Hollywood, whether it's a Japanese film, whether a Chinese film, whether an Indian film. No, when Enter the Dragon came, we didn't know who Bruce Lee was. We didn't know what Chinese was, but we all saw it because of the elements that it had. Those were universal. So likewise, taking the film to other languages, other countries, marketing mechanisms, the story writing will not change. So I will not change my way of storytelling to take the story to the world audiences. If I feel this is an universal thing, then I'll try to see if I have the marketing mechanisms to take it forward. Rajamouli sir, okay. Here, sir here. Okay, thank you. Yeah. Yeah, sir. So one special quality I like, I admire in your films is that all your action sequences has an underlying emotional current in your films, and you know, with those emotional quotient, the action sequence also it gets elevated. So is it a conscious decision from your as a director point of view? Yes, very much, because I feel that emotion is the basement, and the building that you construct on top of is the action sequence. Unless you have a solid basement, your building would crumble. No, how much great fight masters, VFX, you put in all the stuff, it won't work if the basement is not strong. And in cinematic language, I think the emotion enhances when you are in action. Like just if you take the trailer for example, right? You see Charan through the fire, right? The emotion enhances because he's in action. He shot an arrow and he's in the action, and you see the through the fire. The emotion enhances so much more. Just like just an expression, like when Tarak gives one expression, there is one fighter hitting him on the body and he was moving back. The same thing, he can just look and I can just put a trolley or a steady shot and he gives the expression. But the action enhances the expression much more. That I believe as a filmmaker, that is my filmmaking technique that I really believe in. Next film is Mahesh. I already announced it, but I can't think about that film. I can't think about my next film until this film releases, comes to you. Neenga andha padathai paathi ungal review koduthu brahmandama irukkan sonnadukku apuram da I'll start thinking about the next film. Silence. That's Meena Chabria. And Rohan sir, please, do the honors.